இபிஎஸ் தரப்பு நடத்திய பொதுக்குழுவுக்கு எதிராக ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் பொதுச் செயலாளர் பதவிக்கு இப்போது தேர்தல் நடத்த மாட்டோம் என இபிஎஸ் தரப்பில் உத்தரவாதம். அரசு பேருந்துகளில் ஓசை பயணம் என பேசியதால் எழுந்த சர்ச்சை குறித்து அமைச்சர் க. பொன்முடி விளக்கம். விளையாட்டாக பேசியது பெரிதப்படுத்தப்பட்டு விட்டதாக பதில். வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டியை அரை விழுக்காடு உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் மேலும் உயர வாய்ப்பு. தேனி அருகே பண்ணைபுரத்தில் பொது கழிப்பிட கழிவறை தொட்டியில் தவறி விழுந்து இரண்டு சிறுமிகள் உயிரிழந்த அவலம். கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவு. பேரூராட்சி செயலாளர் பணியிட மாற்றம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், தருமபுரி உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் தமிழக மீனவர்கள் துயரம் அனுபவிப்பர்? இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதை தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. நாட்டின் மூன்றாவது வந்தே பாரத் ரயில் சேவை மும்பை காந்திநகர் இடையே தொடக்கம். அதிநவீன வசதிகள், பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடவில்லை என திக்விஜய் சிங் அறிவிப்பு. மல்லிகார்ஜுன கார்கே, சசி தரூர் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆயத்தம். முப்படைகளின் தலைமை தளபதியாக பதவியேற்றார் அனில் சௌகான். சவால்களையும் சிக்கல்களையும் ஒருங்கிணைத்து சந்திக்கப் போவதாக பேச்சு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது கடந்த ஆண்டு தொடரப்பட்ட நில மோசடி வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் உத்தரவு. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி அளித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்த வழக்கு. தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டு அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. சேலத்தில் பிரபல திரையரங்கில் தரமற்ற உணவுப் பொருட்கள் பறிமுதல். அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக முரளிதரை நியமிக்க பரிந்துரை செய்தது கொலீஜியம். ஒடிஷா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உள்ள முரளிதர் சென்னையில் சட்டம் படித்தவர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான பூர்வாங்க பணிகள் தொடக்கம். பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. இன்று மாலை டெல்லியில் நடைபெறுகிறது 68வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். யுக்ரைனிலிருந்து கைப்பற்றிய பகுதிகளை அதிகாரப்பூர்வமாக தன்னுடன் இன்று இணைத்துக் கொள்கிறது ரஷ்யா. கெர்சான், ஜாபோரிசியா ஆகிய பகுதிகளை சுதந்திர பிராந்தியங்களாக அங்கீகரித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். இந்திய கிரிக்கெட் அணியில் ஜஸ்பிரீத் பும்ராவிற்கு பதில் முகமது சிராஜ் சேர்ப்பு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மீதமுள்ள 20 ஓவர் போட்டிகளில் சிராஜ் விளையாட வாய்ப்பு.